என்று இளைஞர்கள் மற்றும் உலக இளைஞர் தின பாதுகாவலர் ஆன அருளாக இரண்டாம் ஜான் போல பெருகலாகவே கொண்டார். ஒன்று கூறியுள்ள நாம் அவர் வழியாக இளைஞரிடம் பெற்றுக் கொண்ட நன்மைகளுக்கு நன்றி கூறுவதை தொடர்ந்து அவரின் பிறந்து பேசுவதால் இறைவன் அன்பு நாம் நிறைவாக வாழவும் ஆன்மீகத்திலேயும் பண்பாட்டிலேயும் இறைவனையும் வழிகாட்டுவதால் வளரவும் வேண்டிக் கொள்வோம். மேலும் இன்றைய தின இளைஞர்கள் ஆகிய நாம் இவ்வளாவை கொண்டாட ஆரம்பத்தில் இருந்து நமக்கு எல்லா வழிகளையும் ஒத்துழைப்பையும் வழங்கிய நமது பங்கு தந்தை அடுத்தவை பிடிச்சு சென்று அவர்களுக்கும் இளைஞர் குழுவனுக்கும் எமது பெற்றோருக்கும் மற்றும் எமக்கு ஆதரவு வலித்த அன்பர்களுக்கு நன்றியை தெரிவிப்பதில் அவர்களின் பணி மேலும் தொடர இது திருப்பலியன் ஒன்றாகவும் மற்றும் மறித்த விசுவாசகர் அனைவரையும் நினைவு கொண்டு அவர்களின் நித்திய இலைப்பாட்டி பாட்டிக்காகவும் இத்திருப்பலியன் வேண்டுக் கொள்வோம். அனைவரையும் ஒரு குடும்ப இருப்பினர் என்று உணர்வு தரும் மகிழ்ச்சியும் இழந்து நின்று வருகை பாடல்கள் பங்கு பெற்றுள்ளோம். அருளப்ப சின்னப்பருடைய திருநாள்
எல்லோரும் சேர்ந்து திருநாளை பாய்க்கம் செய்து கொண்டாடுகின்றார்கள். உங்களுக்கு பார்க்க எல்லாம் தெரிகின்றது. ஆகவே நாங்கள் அவர்களோடு சேர்ந்து திருப்பலியை ஒப்புக் கொடுத்து எங்களுடைய இளைஞர்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் திருப்பலியிலே சமைப்போம். திருப்பலிக்கு ஆயத்தமாக எங்கள் குறைக்குற்றங்களை இணைத்து ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டும். சகோதரே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக் கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்படும் கன்னியான கஸ்தமரியாயையும் வானதூதர்களையும் சகோதரே உங்களையும் நம் தேவனாய ஆண்டவரிடம் எனக்காக வண்டிக் கொள்ள வந்தாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக. கூலையில் நண்பனோருக்கு அமைதியுமாக. உம்மை போடுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். மதுமிலான வாசனையை பொறுத்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராய சர்வேஸ்வரா, ஆண்டவரசரே, எல்லாம் வல்ல புதாவாய சர்வேஸ்வரா, ஏகசமராஜனித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராய சர்வேஸ்வரா, சர்வேஸ்வரின் சமதியே, புதாவின் சுகனி, ஆவியோடு
அதன்படியாக இந்த ஏழை பூமி அழைத்தான் ஆண்டவர் அவளுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை பூமி அழைத்தார் ஆண்டவரை நான் காலமும் போற்றுவேன், அவரது புகழ் அப்பொழுதும் என்னாமல் ஒழிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்கணிப்பார். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்,
கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விவசாயர் போன்ற மற்ற நான் கொள்ளையர் நேர்மையற்ற விவசாயர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வருடங்களைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். வாரத்தில் இருமுறை நோன்பு இருக்கின்றேன். என் வருவாயில் எல்லாம் பத்திலொரு பங்கை கொடுக்கின்றேன். ஆனால் வரிதன் போவன் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்துக் கொண்டு கடவுளே பாவியாய் என் மீது இறங்கியரிடம் என்றார். இயேசு பரிசேயர் அல்ல, வரி தாண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப்படுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப்படுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. பலவீனங்களை எல்லாம் உணர்ந்து நாங்களும் தவறு செய்பவர்கள்,
ஆகவே இறைவனுடைய இரக்கம் வேண்டும் என்ற உணர்வோடு செல்ல வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் எங்களுக்கு சொல்லுகின்றது. அதேவேளை முதலாவது வாசகத்தில் சொல்லப்படுகின்றது, ஆண்டவரின் விருப்பத்துக்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர். அவருடைய மண் காட்டும் மீன்களை மட்டும் மூய்களை கேட்கும், தங்களை தாழ்த்துவரின் வேண்டுதல் மூய்களை உடனடி செல்லும் என்று சொல்லி. ஆகவே தாங்களை தாழ்த்தி இறைவனோடு உறவு கொள்பவர்கள் கட்டாயம் அவர்களுடைய வாழ்க்கையிலே திட்டமிட்டு அந்த வாழ்க்கை கட்டாயம் கடவுள் அவருடைய வாழ்க்கைகளை வேண்டுதலை கேட்பார் என்று கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்றார். Today we are celebrating John Paul II feast, Blessed John Paul II feast. It was the request of our young people and children that John Paul II was, when he was old, he loved children, he loved young people. That is why he started the World Youth Movement, and wherever he went, he always tried to meet the young people. That is why our youth group leaders got together and they have prepared this feast so that all of us may come to know John Paul, his ministry, what he has left for us. And he has guided us in many ways in our struggle. When the church was struggling, he took a bold step and he helped us to maintain our dignity and also to be, to feel happy about being Catholic. And our youth have realized, and they are celebrating this feast. All of us are here. And today's gospel speaks to us about two people. One person, Pharisee, who was a religious leader, who felt he was highly educated and he was better than others. And he boasted about himself, his needs to God. But the other person, he didn't even dare to come inside the church, temple. But he at the entrance, he bowed down and he asked God to accept him because he was a sinner. He accepted he was a sinner. And then Jesus praised the humility of that person. And today this reading invites us also not to feel that we are, it's important that we know about ourselves, but we cannot always say that we are better than, I am better than the other person. Because we have our own weaknesses, I have my own weakness, and others have their weaknesses, we are all trying. That is why in the second reading, St. Paul speaks to us that at the end of his life, that he said, I have run the race. He took his life like a race. He was trying to do his best to run the race. He never spoke about winning or losing, but he ran the race, he tried his best. That is what today's second reading tells us, to try our best in life, to do everything possible, to use our gifts and talents to the greater glory of God and also the betterment of our community. Therefore, young people, as we celebrate this feast, let us also remember we cannot recognize who we are. We are all people with strengths and weaknesses. And we cannot think about ourselves as I am better than the other person. We are all equal. God has created us. We are children of God. We have to love each other and respect each other. And that's what St. Paul, John Paul II tried to tell us during his ministry. He served the weak and the suffering and the poor, and he always took care of them. Thank you.
எங்களுடைய தேவைகளுக்காகவும் எங்களுடைய சமூகத்தின் தேவைகளுக்காகவும் அன்றாடுவோம். உங்கள் பகுதியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கட்டரலும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கட்டரலும். உலகில் வாழும் கிறிஸ்துவர்களே, அன்று நிற்கும் பணியில் நம் திரு தந்தை பிரான்சிஸ் வெற்றி பெறுவோம். கிறிஸ்துவின் பேரால் தொடரும் பணியில் ஈடுபட்டிருக்கும் ஆட்கள் குறுகாலம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவரே உண்மை மன்றாடுகின்றோம். Thank you.
இருப்பாராக. ஆண்டவரிடம் விரும்பியுள்ளோம், அது தகுதியும் நீதியுமானது. இறைவாக இயேசு நமக்கு போதித்த வாதத்தை
செய்யப்படுவதாக. எங்கள் அன்னோனவை எங்களுக்கு இந்த அழுத்தம் எங்களுக்கு தீமை செய்வதை நாங்கள் உட்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திடலும். எங்கள் சோதனையிலே விடாதையும் தின்மையிலிருந்து எங்களை அழைச்சிட்டாலும் வல்லமையும் ஆட்சியும்
Thank you very much, and God bless.